சதுரம் மட்டுமே பெருமை பரப்பளவை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் ஒரே சுற்றளவு கொண்ட செவ்வகங்களில் பார்த்தோம்னா சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய தான் பெருமை பரப்பளவை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது அது நீளமாகலும் சமமாக இருக்கிற செவ்வகம் மட்டும்தான் பெருமை பரப்பளவை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சுற்றளவு வந்து மாறாமல் இருக்கும்போது அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கணக்கை வந்து ப்ரூஃப் பண்ணணும் எட்டு எக்ஸ்கமா ஒய் சிவகத்தின் நீளம் அகலம் வந்து

அப்போ அந்த கொடுக்கப்பட்ட சுற்றளவுங்கிறது எல்னா அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு டூ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுலேருந்து டூ ஒய் ஈக்குவல் டு என்னன்னா எல் மைனஸ் டூ இப்போ ஒய் ஈக்குவல் டூ என்ன அப்படின்னா எல் பை டூ மைனஸ் டூ டிவைட் பண்ணும் அப்போ எக்ஸ் இதை நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சா அதை ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்னத்த மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் சதுரம் மட்டுமே பெருமை பரப்பளை கொண்டிருக்கோம் பரப்ப பெருமை பரப்பளவு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும் சுகத்தின் பரப்பு அப்படிங்கிறது ஏரியா

எக்ஸ் ஸ்கொயர் அப்பா டூ எக்ஸ் ஏடாஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ ஜீரோ அப்படின்னா என்ன கிடைக்கும் எல் பை டூ மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டூ ஜீரோ இப்போ எல் பை டூ ஈக்குவல் டு டூ எக்ஸ் இது நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டூவால் டிவைட் பண்ணுவோம் அப்போ என்ன கிடைக்கும் எல் பை ஆல்ரெடி டூ டிவைடில் இருக்குது அப்போ எல் பை ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை ஃபோர் அடுத்தது ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் எல் டூங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் அது ஜீரோ ஆயிடும் மைனஸ் டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் டூ இப்போ ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் டூ ஈக்குவல் டு எல் பை ஃபோர் எல்லாம் சப்ஸ்க்ர்ட் பண்ணுவோம் ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆகும் லெஸ் தேன் ஜீரோ தான் சப்ஸ்க்ர்ட் பண்ணாலும் அதான் சப்ஸ்க்ரூப் பண்ணலாம்னாலும் அதுதான் ஒரு லெஸ் தேன் ஜீரோ வந்து மைனஸில் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதாங்க யூஸ் பண்ணுறோம் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை ஃபோர் இல்லை வந்து ஏஆஃப் எக்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸ் ஈக்குவல் டு எல் பை ஃபோரில் ஏ ஆஃப் எக்ஸ் மேக்சிமம் என்ன ஏரியா ஏரியா வந்து மேக்ஸிமம் ஆகிடுது எக்ஸி கோல்டு எல் வை ஃபோரில் அப்போ அப்போ எக்ஸுக்கு பை பை எல் பை ஃபோர் போட்டோம்னா கிடைக்கக்கூடிய ஏரியா வந்து மேக்சிமா இருக்கும் அப்போ எக்ஸிகோல்டு எல்பை ஃபோர்னு நம்ம ஒன்றில் சப்ஸ்க்ரூப் பண்ணுவோம் ஒன்றுங்கிறது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான அது அப்போ ஒய் கண்டுபிடிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஒன்றில் சப்ஸ்கிரூப் பண்ணுவோம் ஒய் இக்வல் டு எல் பை டூ மைனஸ் எக்ஸுக்கு பல எல் பை ஃபோர் அப்போ எல்சியை வந்து ஃபோர் எடுத்துட்டோம்னா இங்கே டூ இருக்கு அப்போ ஆல்ரெடி எல் இருக்குது அப்போ டூ எல் இப்போ டூ எல் மைனஸ் இங்கே ஃபோர் இருக்கிறனால அப்படியே எல் போட்டுரும் டூ எல்லில் ஒரு எல் போய்ட்டுனா ஒரு எல் இப்போ ஒய் ஈக்குவல் டு எல் பை ஃபோர் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோம் எக்ஸு எல் பை ஃபோர்னு கண்டுபிடிச்சோம் இப்போ ஒய்யும் அதே தான் இப்போ எக்ஸு ஈக்குவல் டு ஒய் ஏர் ஃபோர் இந்த ரெக்டாங்கல் ஈஸியாக ஸ்கொயர் இப்போ ஃபோர் இந்த கிவன் ரெக்டாங்கல் ஈசியா ஸ்கொயர் இப்போ என்ன சொல்லிடலாம் இப்போ ஸ்கொயர் ஹேஸாக மேக்ஸிமம் ஏரியா சதுரம் மட்டுமே பெருமை பரப்பளவை பெற்றிருக்கும் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம மேக்ஸிமம் ஏரியா வரணும்னா வரக்கூடிய லென்த்துன்னு பார்த்து எக்ஸும் எல் பை ஃபோர் ஒய்யும் எல் பை ஃபோர் கண்டுபிடிச்சோம் அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால அது ஒரு சதுரம் எல் ஃபோர் கொயர் கேஸை மேக்ஸிமம் ஏரியா பதில் மட்டுமே பெருமை படப்படவை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கிவன் பெரிமீட்டர் கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணி அதை எல்னு வச்சுக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மூலமாக இதை கண்டுபிடிச்சிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்